ஒரு பாலினாமியல் கொடுத்து அதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எந்த மெத்தடுன்னு மென்ஷன் பண்ணல, நமக்கு தெரிஞ்சது டிவிஷன் மெத்தடு. கவுனிங்க ஃபஸ்ட்டு டிவிஷன் மெத்தடுக்குள்ளே போகிறக்கு முன்னால் பவர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஒன்னா அசெண்டிங் பவரில் இருக்கோனு, இல்லாட்டி டிசெண்டிங் பவரில் இருக்கோனு, எதில் இருந்தாலும் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும். இங்கே பாருங்க, எக்ஸ் பவர் ஃபோர், பவரில் ஃபோர் விட ஒன்று கம்மி த்ரீ, எக்ஸ் பவர் த்ரீ, த்ரீ விட ஒன்று கம்மி டூ, பாருங்கள் எக்ஸ் பவர் டூ, டூ விட ஒன்று கம்மி ஒன், எக்ஸ் பவர் ஒன், பவரில் எதுவுமே இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்டு டிசெண்டிங் பவரில் இருக்குது. இப்போது டிவிஷன் மெத்தடுக்குள்ளே போய்க்கலாம். எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம்? இப்படி ரெண்டு லைன் போட்டுக்குவோம், அந்த கோஎஃபிஷியன்ஸை தூக்கி உள்ளார் எழுதுவோம். எக்ஸ் பவர் ஃபோரோட கோஎஃபிஷியன்ட் 64, எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் -16, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் +17, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2, கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு +1. அடுத்தது கடைசியிலிருந்து ரெண்டு ரெண்டு டேர்முக்கு அப்புறம் கமா கொடுப்போம். பாருங்க, ஒன்று ரெண்டு, அப்புறம் ரெண்டு டேர்ம், அதுக்கப்புறம் கமா. இங்கே நம்பராக கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ லெஃப்ட் டு ரைட் போகணும். முதல் என்ன இருக்குது 64, அதாவது எந்த ரெண்டு சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 64 வரும். அங்கே பாருங்க, சேம் நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் எழுதி வச்சுருக்கிறோம். அது எழுதணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக. 8 × 8 = 64 வரைக்கும் ரெண்டு சேம் நம்பர் மல்டிப்ளிகேஷனில் எது காரணம்? 8 × 8. அப்போது ஒரு 8 இங்கே, இன்னொரு 8 மேலே. மல்டிப்ளை பண்ணுங்கள், 8 × 8 = 64. ஒரு லைன் போட்டுக்கணும், இது ஆப்போசிட் சைனில் மாற்றிக்குங்க. அப்படி பண்ணால் தான் இந்த -64 அந்த +64 கேன்சல் ஆகும். அடுத்தது இந்த ரெண்டு நம்பர், இந்த பேரை தூக்கி கீழே எழுதுங்க, -16 + 17. கீழே தூக்கி எழுந்ததுக்கப்புறம் மேலே போகணும். மேலே என்ன இருக்குதோ எந்த நம்பர் இருந்தாலும் அதை டூவால் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டால் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு வெளியில் எழுதணும். கீழே எடுத்து எழுதிட்டு மேலே போனோம், மேலே 8 இருக்குது, அதை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? டூவால் மல்டிப்ளை பண்ணணும். 8 × 2 = 16. எங்கே எழுதுவோம்? இங்கே வெளியில் எழுதுவோம். மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இம்மிடியட்டாக டிவைட் பண்ணணும். எதை எதால் டிவைட் பண்ணணும்? இந்த உள்ளார் இருக்கிற ஃபஸ்ட்டு -16 எதால் டிவைட் பண்ணுவோம்? இந்த வெளியில் இருக்கிற ஃபஸ்ட்டு 16 = -16/16 = 1. என்ன ரிசல்ட் வந்திருக்குது? -1. அந்த -1 இங்கே கடைசியாகவும் அங்கே கடைசியாகவும் மொத்தம் ரெண்டு தடவை எழுதிக்கணும். இங்கே ஒரு தடவை, அங்கே ஒரு தடவை. அதுக்கப்புறம் மேலே கடைசியாக என்ன இருக்குதோ அதால் இதை பூரா மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். மல்டிப்ளை பண்ணுங்கள், -1 × 16 - 16, -(+1) × 1 = 1. பாருங்க, ஃபஸ்ட் நம்பர், இந்த ஃபஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிட்டேன் ஃபஸ்ட்டாக, இந்த செகண்ட் நம்பர் கூட அதை மல்டிப்ளை பண்ணி இங்கே செகண்ட் எழுதிட்டேன். இப்போ எல்லாம் சைன் மாற்றுங்க, -(+)ஆக மாறிடு, +(-)ஆக மாறிடு. மாற்றின சைனுக்கு தான் முக்கியத்துவம். +16 - -16 கேன்சல், +17 - -1 17 ஒன்று போயிடுச்சுன்னா 16 + 16. இப்போது அடுத்த பேர் தூக்கி கீழே எழுதலாம். என்ன இருக்குது? -2 + 1. தூக்கி கீழே எழுந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக மேலே போகணும். மேலே போய் என்ன பண்ணணும்? அங்கே இருக்கிற அத்தனையும் டூவால் மல்டிப்ளை பண்ணி இங்கே வெளியில் எழுதணும். இதுக்கு நேராக அப்படியே அங்கே பார்த்தோம், அதுக்கு நேராக வெளியே எழுதணும். இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம், இதுக்கு நேராக வெளியில் எழுதணும். எதால் மல்டிப்ளை பண்ணணும்? டூவால். 8 × 2 = 16. அப்புறம் -1 × 2 - -2 என்ன பண்ணோம்? தூக்கி எழுதணும். அதுக்கப்புறம் மேலே போனோம். மேலே போனதுக்கப்புறம் அத்தனையும் டூவால் மட்டிலே பண்ணுறோம். இதை டூவால் மட்டிலே பண்ணால் 2 × 8 அல்லது 8 × 2 என்ன வருது? 16. இதை டூவால் மட்டிலே பண்ணால் 2 × -1 - 2. மல்டிப்ளிகேஷன் ஓவர். மல்டிப்ளிகேஷனுக்கு அப்புறம் எஸ் டிவிஷன். இந்த உள்ளார ஃபஸ்ட்டாக இருக்கிறது டிவைடட் பை, வெளியில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்னது? 16. 16 × 16 = 1 + 1. அந்த வந்த ரிசல்ட் என்ன பண்ணணும்? இங்கே வெளியில் கடைசியாக ஒரு தடவை, மேலே கடைசியாக ஒரு தடவை எழுதிக்கோணும். மேலே கடைசியாக என்ன எழுதிக்கிறோமோ அதால் இதை பூரா மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும்.
ஒன் கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். ஒன் இன்டூ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன், ஒன் இன்டூ மைனஸ் டூ மைனஸ் டூ, ஒன் இன்டூ ஒன் ஒன். இல்லை சைன் மாற்றணும், ப்ளஸ் மைனஸாக மாறிடும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் மைனஸாக மாறிடும். இப்போ பாருங்க, ப்ளஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ்டீன் கேன்சல், மைனஸ் டூ ப்ளஸ் டூ கேன்சல். மாற்றணும் சைனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல். மூணு ஜீரோ யூஸ் பண்ணிட்டாலும் சரி, அல்லது ஒரு ஜீரோ மட்டும் எழுதிட்டாலும் சரி, இப்படி ரிமைண்டர் ஜீரோ வந்துருச்சுன்னா இந்த பாலினாமியலுடைய ஸ்கொயர் ரூட் இது தான். இப்போ கன்க்ளூஷன் கொடுக்க போகிறோம். எதுக்கு ஸ்கொயர் ரூட் கேட்டுக்கிறாங்க? சிக்ஸ்டி ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் கியூப் ப்ளஸ் செவன்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட். இதுதான் ஸ்கொயர் ரூட் சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு. மேலுக்கு இது பாருங்க, இதுதான் ரிசல்ட். என்னது? எயிட் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன். இதோட நிறுத்திடக்கூடாது, மார்க் போயிரு. பாலினாமியலாக இருக்குது, அப்போ நம்ம பாலினாமியலாக மாற்றணும். அங்கே பாருங்க, க்வெஸ்டினில் கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி லெஃப்ட் டு ரைட்டா அல்லது ரைட் டு லெஃப்டா பாருங்க. கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரைட் டு லெஃப்ட். அப்போ இங்கே ரைட் டு லெஃப்ட் நகர்ந்து கான்ஸ்டன்ட் இங்கே எக்ஸ் அங்கே எக்ஸ் ஸ்கொயர். மாடுலஸ் மறந்துடக்கூடாது, இவ்வளோதான். இப்போது இங்கே என்ன ஃபில் பண்ணிக்க போகிறோம்? வேரியபிள்ஸ் ஃபில் பண்ணிக்க போகிறோம். எப்படி ஃபில் பண்ணோன்னு, முதல்ல உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணோன்னு. உள்ளுக்குள்ளே ஃபில் பண்ணுறக்கு கொடுத்துக்கிற க்வெஸ்டினே நமக்கு காப்பாற்றி விட்டுரு. எக்ஸ் பவர் ஃபோருங்கிறது சிக்ஸ்டி ஃபோர் பக்கத்தில் பாருங்க, மைனஸ் சிக்ஸ்டீன் பக்கத்தில் எக்ஸ் கியூப், ப்ளஸ் செவன்டீன் பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் டூ பக்கத்தில் எக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கு. இப்போது இது கீழே பூரா எக்ஸ் பவர் ஃபோர். இந்த எக்ஸ் கியூபு கீழே இருக்கிறது எல்லாமே நேராக எக்ஸ் கியூப் டேர்ம். இங்கே இருக்கிறது கீழே பூரா எக்ஸ் ஸ்கொயர். இங்க இருக்கிற டேர்ம் பூராமே எக்ஸ், அது கான்ஸ்டன்ட். இது அது சேம் தானோ? அப்போ இது அப்படியே ஃபில் பண்ணுங்க, கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அங்கே என்ன ஃபில் பண்ணுமோ அதை தான் இங்கே கடைசியாக ஃபில் பண்ணணும். இங்கே ஃபில் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்னு ஒவ்வொரு சம்லையும் சொல்லிட்டு இருக்கிறேன். ஃபில் பண்ணுங்கள் கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள், கான்ஸ்டன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் என்ன பண்ணணும்னு, கடைசி டேர்ம் மறைச்சிருங்க, கடைசிலேருந்து நகருங்க எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், அது மேலே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த கடைசி டேர்ம் மறைச்சிருங்க, இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர். இவ்வளோதான், காப்பிடும். தேங்க்யூ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.